नमो नारायणाय ॐ नमो नारायणाय अनेवरुकुं वनकम ஸ்ரீ ரத்த பங்கஜவல்லி நாயகி சமேத ஸ்ரீ புண்டரீகாக்ஷ பரபிரம்மனே நமக. சோழ நாட்டிற்கு எத்தனையோ சிறப்புகள் உண்டு. இறைவன் தானே விரும்பி அமர்ந்து பூலோகத்தில் அருள் பாலிக்கும் அதிசயங்களும் உண்டு. எத்தனையோ அவதாரங்களை எடுத்து நம்மை ஆள வந்த எம்பெருமான் 108 வைணவ திவ்ய தேசங்களில் 4வது திவ்ய தேசமாக திருவள்ளரை என்னும் திருப்பெயரில் கோயில் கொண்டு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். திருவள்ளரை புண்டரீகாட்ச பெருமாள் கோயில். இது திருச்சி துறையூர் மார்க்கத்தில் சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. கொள்ளிடம் ஆற்றின் வட பகுதியில் 10 ஏக்கர் நிலப்பரப்பில் சுமார் 36 அடி உயரம் உள்ள பிரம்மாண்டமான மதில் சுவற்றினால் 3 பிரகாரங்களை உள்ளடக்கிக் கொண்டுள்ள இத்தலத்தின் மூலவராக நின்ற கோலத்தில் கிழக்கு முகமாக புண்டரீகாக்ஷன் என்னும் திருநாமத்துடன் அருள் புரிகிறார். தாயார் செண்பகவல்லி பங்கயச் செல்வி. இந்த கோயிலின் மதிலுக்குள் 7 வகையான தீர்த்தங்கள் உண்டு. திவ்ய கந்தக்ஷிர புஷ்கரிணிகள், குச சக்கர புஷ்கல, பத்ம வராக மணிகர்ணிகா என்பது அவற்றின் பெயர்கள். தலவிருஷம் வில்வம், விமானம் விமானகிருத விமானம். கோட்டை போல் அமைக்கப்பட்டுள்ள இக்கோயிலின் பெரிய பிரகாரத்தின் தென்பகுதியில் உள்ள கல் அறைகளில் ஒலி எழுப்பினால் எதிரொலி தெளிவாக கேட்கும். உய்யக்கொண்டார் எங்களாழ்வாரின் அவதார தலம். திருமங்கை ஆழ்வார், பெரியாழ்வார் இத்தலத்தை மங்களாசாசனம் செய்துள்ளனர். இத்தல வரலாறு பல சிறப்புகளை பெற்றுள்ளது. ஒரு சமயம் பார்க்கடலில் திருமாலும் திருமகளும் பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது திருமால் திருமகளின் கருணையால் அனைத்து உயிரினங்களும் மகிழ்ச்சியாக உள்ளன என்று வெகுவாக புகழ்ந்தார். அதில் தனக்கு பரம திருப்தி என்பதால் திருமகளுக்கு ஏதாவது வரம் கொடுக்க திருவுள்ளம் கொண்டார். அதற்கு திருமகள், திருமாலின் திருமார்பில் தான் நித்திய வாசம் செய்வதால் தனக்கு தனியாக வரம் ஏதும் பெற விருப்பம் இல்லை என்றும், இருப்பினும் தேவர்களை காட்டிலும் திருப்பார்க்கடலில் தனக்கு அதிக உரிமை வேண்டும் என்றும் விரும்பினார். பெருமாள் தான் அனைத்துமாக இருப்பதால் திருமகளின் விருப்பத்தை ஏற்க இயலாது என்றும், ஆனால் பூலோகத்தில் சிபி சக்கரவர்த்திக்கு தான் தரிசனம் தரும் பொழுது திருமகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவதாக உறுதியளிக்கிறார். ஒருமுறை தென்னிந்திய பகுதியில் அசுரர்கள் அங்கு வசிப்பவர்களுக்கு நிறைய இன்னல்கள் கொடுத்து வந்தனர். அந்த சமயத்தில் சிபி சக்கரவர்த்தி அவர்களை அழிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது ஒரு வெள்ளை வராகம் அங்கு தோன்றி அவர்களுக்கு நிறைய இன்னல்களை கொடுத்தது. சிபி சக்கரவர்த்தியின் படை வீரர்கள் எவ்வளவு முயன்றும் வராகத்தை பிடிக்க முடியவில்லை. சிபி சக்கரவர்த்தியே அதை பிடிக்க முயன்றார். அது தப்பித்து மலை மீது உள்ள புற்றில் மறைந்து கொண்டது. சிபி சக்கரவர்த்தி அதை பிடிக்க மலையை சுற்றி வந்தார். அப்போது ஒரு குகையில் மார்க்கண்டேய முனிவரை கண்டார். அவர் கடும் தவத்தில் இருந்தார். விஷயத்தை மார்க்கண்டேய முனிவரிடம் கூறினார் சிபி சக்கரவர்த்தி. அப்போது மனம் மகிழ்ந்த முனிவர், வராக வடிவில் வந்தது நாராயணன்தான். அவர் உனக்கு அருள் பாலித்திருக்கிறார். நான் அவரை நினைத்துத்தான் தவம் செய்து கொண்டிருக்கிறேன். நீ மிகவும் கொடுத்து வைத்தவன் என்றார். மேலும் அவர் அங்குள்ள புற்றில் பாலால் அபிஷேகம் செய்ய பணித்தார். அரசனும் அவ்வாறே செய்ய நாராயணன் தோன்றி அனைவருக்கும் அருள் பாலிக்கிறார். அப்போது இந்த தரிசனத்துக்கு வந்திருக்கும் திருமகளை நோக்கி, உன் விருப்பப்படி இத்தலத்தில் உனக்கு அனைத்து அதிகாரத்தையும் தருகிறேன். நான் அர்ச்சாரூபமாக இருந்து கொண்டு அனைவருக்கும் அருள் பாலிக்கிறேன் என்றார் திருமால். சிபி சக்கரவர்த்தி தான் ராவணனை அழிக்கச் செல்வதாக கூறி மார்க்கண்டேய முனிவரிடம் விடை பெற்றுக் கொள்ளும் பொழுது அவர் மன்னரை தடுத்து ராவணனை அழிக்க திருமால் ராமாவதாரம் எடுக்க இருப்பதாகவும், அவரை அவர் நாட்டுக்கு சென்று நாட்டை ஆளும்படியும் கூறுகிறார். மன்னருக்கு அதில் திருப்தி இல்லாததால் மகரிஷி காட்சி கொடுத்த பெருமாளுக்கு கோயில் எழுப்பும்படி சிபி சக்கரவர்த்தியிடம் கூற அவரும் அவ்வாறே செய்வதாக உறுதியளிக்கிறார். கோயில் கட்டும் பணிக்காக 3700 குடும்பங்களை அழைத்து வந்தார் மன்னர்.
அவர்களில் ஒருவர் இறந்துவிட இறந்த ஒருவருக்கு பதிலாக 3700 பேரில் ஒருவராக இருந்து 3700 குடும்ப கணக்கு குறைவு ஏற்படாமல் பார்த்து கொண்டு அனைத்து பணிகளையும் செய்து முடிப்பதாக உறுதியளித்தார். திருமால் அளித்த வரத்தின்படி செங்கமலவல்லி மூலஸ்தானத்திலேயே இருந்து கொண்டு திருவிழா காலங்களில் பெருமாளுக்கு முன்னர் பல்லக்கில் எழுந்தருளுகிறார். புண்டரீகன் என்ற யோகி திருவள்ளரையில் ஒரு நந்தவனம் அமைத்து அதில் வளர்ந்த துளசியால் பெருமாளையும் தாயாரையும் பூஜித்து வந்தார். இதில் மகிழ்ந்த பெருமாள் இவருக்கு தரிசனம் கொடுத்தார். இதனாலேயே இங்குள்ள பெருமாள் புண்டரீகாட்ச பெருமாள் ஆனார். 50 அடி உயரத்தில் வெண்மையான பாறையால் ஆன ஒரு குன்றின் மீது இத்தலம் அமைந்துள்ளதால் வெள்ளரை என்ற பெயர் பெற்று திருவெள்ளரை ஆனது. முன் கோபுரம் பூர்த்தியாகாத நிலையில் உள்ளது. இத்தல பெருமாளை தரிசிக்க 18 படிகளை கடக்க வேண்டும். இது கீதையின் 18 அத்தியாயங்களை குறிக்கும். கோபுர வாயிலில் இருக்கும் 4 படிகள் 4 வேதங்களை குறிக்கின்றன. பலிபீடத்தை வணங்கி 5 படிகளை கடக்க வேண்டும். இவை பஞ்சபூதங்களை குறிக்கின்றன. தை முதல் ஆனி மாதம் வரை உத்தராயண வாசல் வழியாகவும் ஆடி முதல் மார்கழி மாதம் வரை தட்சிணாயன வாசல் வழியாகவும் சென்று பெருமாளை தரிசனம் செய்ய வேண்டும். இதற்கு ஒரு காரணம் உண்டு. பெருமாளை நேரடியாக தரிசனம் பெற இதுதான் சரியான பாதை என்று முனிவர்கள் சொன்னதாக ஒரு தகவல். நாழி கேட்டான் வாசல் என்று ஒன்று உண்டு. இந்த வாசலில் நின்றுதான் இரவில் வெகு நேரம் கழித்து கோவிலுக்கு திரும்பிய புண்டரீகாட்ச பெருமாளை வழிமறித்து ஏன் இவ்வளவு நேரம் என்று கேட்டாளாம் செண்பகவல்லி. அதற்காக இப்பெயர் நிலவுகிறது. பெருமாள் இங்கு வந்து 64 சதுர்யுகமாகிவிட்டது என்றும் கருடாழ்வார், சிவிச்சக்கரவர்த்தி, மார்க்கண்டேய முனிவர், நான்முகன், ஈசன் மற்றும் பூமாதேவிக்கும் பகவான் நேரடியாக தோன்றி காட்சி கொடுத்ததாகவும் வரலாறு கூறுகிறது. கங்கை, யமுனை, கோதாவரி போன்ற புண்ணிய நதிக்கரையோரம் வாழ்ந்த சுமார் 4000 அந்தணர்களை சிவிச்சக்கரவர்த்தி இங்கு அழைத்து வந்து பெருமாளுக்கு சேவை புரிய வைத்ததாக ஒரு செய்தியும் உண்டு. இத்தலத்தில் சித்திரை திருவிழா, சித்ரா பௌர்ணமியில் கஜேந்திர மோட்சம், ஆவணி கிருஷ்ண ஜெயந்தி உற்சவம், பங்குனி திருவோணம் பிரம்மோற்சவம் போன்ற தினங்களில் சிறப்பு பூஜைகள், ஆராதனைகள் மற்றும் சுவாமி வீதியுலா நடைபெறும். இத்தலத்தில் பலிபீடத்தின் முன்பு முதலில் கோரிக்கையை முன்வைப்பது வழக்கம். கோரிக்கை நிறைவேறியதும் பலிபீட திருமஞ்சனம் செய்து பொங்கல் படைத்து பிரார்த்தனையை நிறைவு செய்வது உண்டு. குழந்தை பேறு வேண்டி கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைகளில் இங்குள்ள தீர்த்தத்தில் நீராடி பெருமாளுக்கு அமுது செய்த பொங்கலை உண்பது வழக்கம். இத்தலத்தில் வந்து தங்கி புண்டரீகாட்சனை தினமும் தரிசித்து பிரார்த்தனை செய்தால் தோல் வியாதிகள் குணமாகும். விஷங்களால் பாதிக்கப்பட்டவர்கள், ராகு கேத்துவினால் கடுமையாக அவதிப்படுபவர்கள், எதிரிகளின் தொல்லையால் மன நிம்மதி இழந்து துடிப்பவர்கள், தொழில் போட்டியினால் வியாபாரத்தில் லாபத்தை தொலைத்தவர்கள், டாக்டர்களால் கைவிடப்பட்ட நோயாளிகள் அனைவரும் புது வாழ்வு பெறுவதுடன் கடந்த ஜென்மத்தில் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் தொலைந்து மோட்சம் கிடைக்கும் என்று இத்தல பக்தர்களின் நம்பிக்கை. மீண்டும் ஒரு திவ்ய தேசம் அடுத்த பதிவில் தொடரும். நன்றி.